4 சாதனையாளர்கள் இணைந்து யமன் படத்தை தயாரிச்சிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாலிவுட்டில் இருக்கிற ஒரு ஹீரோவை வில்லன் ஆக்கி ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க. பெரிய சாதனை. தொடர்ந்து பெரிய படங்களாக எடுத்துகிட்ருக்காங்க. இந்த படத்தில் வந்து செலவு எதையுமே நீங்கள் வந்து கம்மி பண்ணக்கூடாதுன்றது ஆர்டர் தான் ஜீவா சங்கர் சாருக்கு. மிக பிரம்மாண்டமாக தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்ததாக ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா, அதாவது அவங்கக்கிட்ட நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தால் கூட சினிமா தயாரிப்பில் வந்து எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பரிவு அன்பு அந்த நேரம் தவறாமல் ஒவ்வொருத்தரும் வரதை பார்க்குறது அவங்களை கவனிக்கிறது இதில் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி ஒரு சகல கலா வல்லவர், சவுண்ட் இன்ஜினியர், பாடகர் மற்றும் கடினமான உழைப்பாளி, மிக சிறந்த நடிகர். அவர் முதல் படத்திலே ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாரு இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ளே ஒரு வெறி இருக்குது. அவருக்குள்ளே ஒரு மிக பிரமாண்டமான, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். அவர் நிஜ வாழ்க்கையில் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார். அதாவது ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் அன்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெறி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகனாக, அதாவது யமன் படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி நம்பர் ஒன் நடிகராக எல்லா நிறுவனங்களும் அவர் பின்னால் இருக்கும். அவரை வைத்து படம் எடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். அவர் சொந்த நிறுவனம் இருந்தாலும் இப்பொழுது வெளிப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இந்த படத்தை நீங்கள் எப்படி இந்த கதையை நீங்கள் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஏன்னா அவர் சொன்ன ஒரு சீனுமே ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ஒரு டேர்ன் இருந்தது. இல்லை நான் வந்து இதை வந்து ஒரு வெறியோடு பண்ணியிருக்கேன், இந்த படம் வந்து என்னால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கதை சமீப காலத்தில் எங்கேயுமே சினிமாக்களில் பார்க்காத ஒரு களத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கதையை ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் அவரை நான் ஸ்பாட்டில் போய் சந்திக்கும்போது ஒரு பாரதி ராஜாவை பார்த்தேன். அவர் எப்படி ஒரு கடினமான உழைப்பாளி, அதாவது காலையில் எழுந்திருச்சா அவர் மைண்டு ஃபுல்லாக சினிமா பற்றி தான் இருக்கும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திராவை பார்த்தேன். ஒரு பாலு மகேந்திராவை கூட நான் சேர்ந்து நீங்கள் கேட்ட படம் ஒர்க் பண்ணேன், பிரசாந்த் வண்ணவண்ண பூக்கள் ஒர்க் பண்ணார். அவர் கேமரா மட்டும் இல்லை டைரக்ஷன், அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது கூட கேமரா பின்னாடின்னு சொல்ல மாட்டார், இறங்கி வந்து போய் ஆர்டிஸ்ட்டை சொல்லிட்டு வரா. அதை வந்து நான் ஜீவா சங்கரிடம் பார்த்தேன். அவர் சில இன்டர்வியூலெல்லாம் பேசும்போது நான் வந்து கேமராமேன் தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் டைரக்ஷன் வந்தேன்னு ஒரு சில இன்டர்வியூவில் பார்த்தேன். அவரிடம் இன்னொரு பாலு மகேந்திரா இருக்கிறார். அவர் சினிமாவில் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபி, அவருடைய நான் டப்பிங் டைமில் பார்க்கும்போது லட்டு லட்டாக எடுத்திருந்தார். அதாவது விஜய் ஆண்டனி சார் வந்து மிக வசீகரமான சிரிப்பு கொண்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கலர் கொண்டவர். அவரை லட்டு லட்டாக தெரியல அதை பார்க்கும்போது அவரை கேட்டேன், ஜீவா சங்கர் சாரை கேட்டேன், என்ன சார் ஹீரோவுக்கு தனிப்பட்ட முறையில் லைட் போட்டு எடுத்தீங்களான்னு. இல்லை இல்லை, அவர் நேச்சுரலாக ரொம்ப அழகானவர், அதனால தான் அப்படி இருக்கார் படத்தில். ஜீவா சங்கர் சார் வந்து, அதாவது அவருக்குள்ள அவரும் இன்னொரு அஷ்டாவதானி. அவர் டப்பிங் டைமில் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். அதே மாதிரி என்ன வேணும் அவருக்குங்கிறத வந்து தெளிவாக முதலே பிளான் பண்ணி அந்த பிளான் பிரகாரம் நடந்துக்கிறவர். இனிமேல் அவர் எந்த படம் எடுத்தாலும் யமன் மிகப்பெரிய வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றினா சமீப காலத்தில் வந்த எல்லா படத்தினுடைய ரெக்கார்டும் இது முறியடிக்கும். அதற்கு மேலும்
ஜீவா சங்கர் மிகப்பெரிய படங்கள் எடுப்பார். பல முன்னணி நடிகர்கள் அவரிடம் வந்து எனக்கு படம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஜீவா சங்கர் வந்து மிகப்பெரிய டைரக்டராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை, அது நிறைவேறும். அதே மாதிரி இந்த படத்தில், யமன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, திலீப் சுப்ராயன் அவங்க அப்பா என் கூட மலையூர் மம்முட்டி அதில் வந்து ஃபைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பூகள் பூகமில் வந்து கொம்பேரி மூக்கில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆனார். திலீப் சுப்ராயன் என் கூட வந்து துரோகின்னு அவர் படம் ஆக்ட் பண்ண அதில் ஒர்க் பண்ணார். மிக மென்மையானவர், திறமையானவர். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஃபைட், அதாவது ஃபைட்டுன்னு சொல்லாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு கலாமிட்டியில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து தத்ரூபமாக எடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளாக எல்லாரையுமே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் பாடலாசிரியர்கள், குறிப்பாக சொல்லணும்னா வெற்றி செல்வன் அவருடைய அசோசியேட் டைரக்டர், அவர் இதில் பாடல் எழுதியிருக்காரு. ஜீவா சங்கருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, அவரும் கூடிய விரைவில் மிகப்பெரிய டைரக்டராக வருவார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுல. இன்றைக்கி விஜய் ஆண்டனி சாரோட மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அது மேல் மேலும் மேல் மேலும் விரிவடைந்து உலக அளவில் அவர் இங்கே மட்டும் தமிழில் மட்டும் இல்லை, பிச்சைக்காரன் தெலுங்குலேயும் ஒரு பெரிய கலக்கு கலக்கி அங்கே ஒரு 35 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.